இப்போது அந்த புழுவை வந்து பொறிச்சு போகலான்ட்டு எடுத்துருக்குறேங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவப்பட்ட மாதிரி அந்த கண்ணு ஒல்லியாக இருந்தது, அந்த கண்ணு எப்படி இருக்கு பாருங்க. அதே புழுகு தான் காம்பில் காம்பை உடச்ச உடனேவும் கண் அப்படியே வெள்ளை வெளியனு வச்சுருக்கா. எப்போ சாமி பயமாக இருக்குடா அப்போ குஜு, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் புழுகு. அப்படியே எப்படி பிடிச்சிட்டு நிற்கிது பாருங்கள், இலையை விட்டு பிச்சாச்சு, பிச்சதுக்கப்புறம் அப்படியே நிற்கிது. தெரியுதா கண்ணு, தெரியுதா தூக்கி போட்டோம். நீ பார்த்துட்டியா தம்பி, நீ தம்பி நீ பார்த்தியா, பார்த்தியா தொடா தொட தள்ளி தள்ளி நிற்க, தூக்கி போட்டலாமா. கோவப்பட்டு நிற்கிது பாரு, கண்ணு எப்படி வச்சு நிற்கிது பாரு. ஆமாம், அப்படியே தலை சுருங்கிடுச்சு பாருங்கள், தலையை அடுத்து சுருக்கிடுச்சு. ஃபஸ்ட்டு கோவப்பிடுச்சு, அது தலையை சுருக்கிடுச்சு. சரி இனிமேல் தூக்கி போட்டலாமா, எப்படியே எடுத்துகிட்டு போய் தள்ளி தள்ளி. ஆமாம், இதையே தூக்கிட்டு போய் இதுக்குள்ளே தான் போட்டுக்கலாம். அதிமேவும் ரோட்டில் போட்டால் நசிக்கணுமா, அப்படி இப்படி போடுவோம். வண்டி எது போனால் ஏற்றி போயிடுமாம்மா, அதனால் இப்படி போட்டுருவோம். இப்போ அந்த நாய் அதை சாப்பிடுதா சாப்பிட்லையா, நாய்க்கே பிடிக்கல, நாய்க்கே பிடிக்கல அந்த புழுகை. அங்கே ஒரு நாய் உட்காந்துருக்குது, அதுக்காக போட்டேன், பிடிக்கல. சரி ஓகே, ஸ்டாப், நன்றி, வணக்கம்.